கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க தான் வந்து சாம்பியன்ஸ் தேர்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அபிஷியலா நீங்களும் ஒரு ஆண்டைஸா மாறிட்டீங்களா, அதாவது வந்துட்டு ஐபிஎல்லே வந்துட்டு ஆண்ட பறவைகள நீங்களும் மூணாவது ஆளா ஜாயின் பண்றீங்க. ஏன்னா வந்துட்டு கேகே ரெண்டு கப் அடிச்சது போல அவங்க மூணாவது கப் போலே அவங்க பக்கத்துல யாருமே இல்ல. இப்ப வந்துட்டு சிஎஸ்கே அஞ்சு கப்பு, மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு கப்பு, அதுக்கு அடுத்த இடத்துல இருந்து யாருன்னா அவங்க கேகேஆர் மட்டும் தான் வந்து மூணு கப் போடுறாங்க. சோ ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அப்புறம் டெக்கான் சார்ஜர்ஸ் ரெண்டு சேர்த்தா மட்டும் தான் வந்து அவங்க ரெண்டு கப் இருக்கு. சோ அதனால வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஆண்டைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஐபிஎல் வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். பட் நம்ம இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுதுமே நான் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி ஒரு ப்ரீவியூ போனால் நல்ல ஸ்பாடா தான் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்ஸிங் பீசஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணமே வந்து ஒரு கலெக்டிவ் ஒர்க் அவுட். இப்போ வந்து ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா பின் ஷாட் வந்தார் அப்படின்னா அவர் பொதுவாக ஒரு 30 ரன் எடுத்துருவாரு. அடுத்து சுனில் நாராயண் அவர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க ஒரு 10 20 ரன் அடிச்சு போ, அதை வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் அஞ்சு பால் ஆனார்னா ஒரு 20 25 ரன் எடுத்து கொடுத்தாரா அந்த மட்டும் லக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து நிறைய இறக்கி விடுவாங்க. பட் திங் அங்க நடந்தது என்ன அப்படின்னு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க. நிறைய வந்துட்டு வெறித்தனமா வந்து அடிச்சு ரன் கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 80 ரன் அந்த மாதிரி வந்துட்டு அடிச்சிருந்தாரு. சோ இன்ஃபேக்ட் ஒரு செஞ்சுரி வேற எடுத்தார். சோ அது வந்துட்டு ஒரு பெருசு. அண்ட் அதுக்கடுத்து பினிஷிங்ல வரக்கூடிய பிரியாஸ் ஐயரா இருக்கணும், வெங்கடேஷ் ஐயரா இருக்கணும், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், சோ அவங்களாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன நாக்ஸ். அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அங்குஷ் ரகுவன்சி கண்டிப்பா அவர் மட்டும் ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி அவங்க கிடைக்கிற சான்ஸ் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் வந்துட்டு வின் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு ஒரு கேக்கியா இருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் வந்து பேர் கொடுக்குறது யாருன்னா அப்கோர்ஸ் இட்ஸ் கௌதம் கம்பீர். ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்குவாட வந்துட்டு ஒரு மென்டரா வந்து ஒரு வின்னிங் ஸ்பிரிட் அந்த டீம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு கௌதம் கம்பீர் அஸ் மென்டர் இஸ் கிரேட். அவர் வந்துட்டு கப் வின் பண்ண வச்சார். அவருடைய மென்டாலிட்டி வந்துட்டு வின்னிங் மென்டாலிட்டி அதை வந்து டீமுக்கு கொடுத்து வின் பண்ண வச்சாரு. பட் தேர் இஸ் ஒன் ஹிடன் டேலண்ட், அதாவது வந்து ஹிடன் மேன். ஒரு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப வந்துட்டு கப்பு ஜெயிச்சப்பறம் கௌதம் கம்பீர் வந்துட்டு மென்டர்னால தான் ஜெயிச்சாங்க நிறைய பேர் பேசுறாங்க. சோ அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு மனுஷன் ஒருத்தர் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. கௌதம் கம்பீர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கொல்கத்தால இருக்காரு. சோ இந்த மனுஷனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து தினேஷ் கார்த்திகோட 2017 நிதாஸ் டிராபி வின் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா. சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த நிதாஸ் டிராபி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு தினேஷ் கார்த்திக் அவ்வளவுதான் அவரோட கேரியர் கொடுத்து போச்சு. 2016 அவெல்லாம் காலி கோபர் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க. சோ அந்த டைம்ல தினேஷ் கார்த்திக்கே இப்போ ஒரு தினேஷ் கார்த்திக் நம்ம பாக்கிறோம் வந்துட்டு பினிஷிங்ல ஒரு தினேஷ் கார்த்திக் நம்ம பாத்துக்கிட்டு போனா அந்த தினேஷ் கார்த்திக் உருவாக்கி கொடுத்த மனுஷனே இந்த ஒரு மனுஷன் தான். நலவர்தன் அபிஷேக் நாயருங்க. சோ எத்தனை பேருக்கு பத்தி தெரியும் தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நீ கீழே கமெண்ட் செக்ஷன்ல அபிஷேக் நாயர் பத்தி தெரியும். சோ அபிஷேக் நாயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மும்பை பிளேயர். அதாவது வந்து மும்பையை சேர்ந்த ஒரு பிளேயர், அதாவது மும்பை சேர்ந்த பிளேயர் சொல்ல முடியாது. சோ மும்பையில வந்துட்டு இருந்தாலும் அவர் பிறந்தவன் ஹைதராபாத் தான். சோ ஒரு ரொம்ப பெரிய பிளேயர் சொல்ல முடியாது. ஒரு எலகண்டான ஒரு பிளேயர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் போல அடிக்கக்கூடிய ஒரு எலகண்டான ஒரு பிளேயர், ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர் எல்லாம் கிடையாது. பட் இஸ் அண்ட் குட் பிளேயர் அண்ட் குட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், அப்புறம் ராஜஸ்தான், இந்தியா, அப்புறம் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் கூட நம்ம ஐபிஎல் வந்து பிளே பண்றாரு. சோ ஐபிஎல் கேமே வந்து ரொம்ப பெருசா அவர் வந்து ஃபுட்பால் இருந்தது. பட் ஸ்டில் இஸ் அஸ் அ கோச் அப்படின்னு இஸ் அ பெட்டர் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேகேஆர் வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு அகாடமி வச்சிருவாங்க. சோ அந்த கேகேஆர் அகாடமில இவர் தான் ஒரு ஹெட் கோச் இருக்கிற வந்து மென்டர் அப்படின்ற ஒரு ரோல் வந்து இருக்காரு. சோ இவரோட ரோல் வந்து கிட்டத்தில என்ன டிஃபைன் பண்ணுவாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், உங்களோட ரோல நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் பண்றீங்க, யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டி கொடுத்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயரை உருவாக்குறது அவங்களோட ஒர்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசு புதுசா வந்து இருப்பாங்க, நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த சீசன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஹர்ஷித் ராணாவா இருக்கும், வைபவ் ராணா இருக்கட்டும், லாஸ்ட் சீசன்ல பிளே பண்ணாங்க. சோ மெச்சூரிட்டி வந்து வந்துட்டு அவங்க வந்து அதிகமா வந்துருக்கா, அது வந்து கேகேஆர் கொடுக்கக்கூடிய ட்ரஸ்ட் தான். சோ அபிஷேக் நாயர் தான் அந்த ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் அகாடமி வந்து வந்து போயிருக்க அங்கிலீஷ் ரகுவன்சியா இருக்கட்டும், சோ நிறைய பிளேஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சான்ஸ் கேகேஆர் கொடுக்கறது ரீசன் என்னன்னா இந்த மாதிரி அபிஷேக் நாயர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதா ஒரு காரணம். சோ இவரு என்ன பண்ணுவாங்க என்னோட வேலை ஐபிஎல் முடிய போறது கிடையாது, ஐபிஎல் 2 மாசம் நடக்குது, மீதி 10 மாசம் நான் வந்துட்டு கேகேஆர் டீமுக்கு எந்த யங்ஸ்டர் வந்து செட் ஆவாரு, கேகேஆர் அகாடமி வந்து யாரையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் வந்துட்டு அவரோட ஒர்க். அண்ட் கேகேஆர் அகாடமியில இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா வந்துட்டு ட்ரெயின் பண்ணக்கூடிய அவரோட ஒர்க்கா இருக்கும். சோ இன்ஃபேக்ட் தினேஷ் கார்த்திக் எப்படி ட்ரெயின் பண்ணாரோ சேம் லெவல் ஆஃப் ட்ரெயினிங் தான் வந்து இவர் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இப்ப இந்த வருஷம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அங்குஷ் ரகுவன்சியோட ஃபாதர் வந்து ஒரு கோச் வந்து போட்டிருந்தாரு. சோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு அதாவது அங்குஷ் ரகுவன்சியை வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட அபிஷேக் நாயர் வந்துட்டு I want to make Angrush a good human and then a cricketer.
கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் தான். அதாவது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குட் ஹியூமன் பீயிங், அதுக்கப்புறம் கிரிக்கெட். ஸோ நான் என்னோட ஒரு ஹியூமன் பீயிங்கா என்ன, அப்புறம் என்னோட சரௌண்டிங்ஸ் நான் வந்து நான் ஒரு எப்படி சொன்னா குட் என்விரான்மெண்டா வச்சுன்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அபிஷேக் நாயுமே கிட்டத்தட்ட அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவாங்க வந்து, நீ முதல்ல நல்ல மனுஷனா இரு, மனுஷனா இருந்து நீ அதுக்கப்புறம் கிரிக்கெட் அதுக்கு செகண்டரி. ஸோ நீ எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா இருக்கு அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து மனசுல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அபிஷேக் நாயர் வந்து ட்ரெயின் பண்ணாரு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு அன்சன் ஹீரோவா இருக்கிறதே வந்துட்டு அபிஷேக் நாயர் ரொம்ப வருஷமா இருக்காரு. அதை வந்து என்னுடைய கெஸ்டுக்காக ஒரு 4-5 வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட டிராவல் பண்ணி, இன்ஃபேக்ட் தினேஷ் கார்த்திக் வந்து கொல்கத்தால கேப்டனா இருந்தாரு பாத்தீங்கன்னா, அந்த சீசன்ல இருந்தே வந்து அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட வந்து டிராவல் பண்ணி இருக்காரு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாக்குறதுக்கான ரீசனே வந்து இவர் தான். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு அகாடமியில கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடைய மென்டர் கௌதம் கொடுக்கக்கூடிய ஒரு வின்னிங் மென்டாலிட்டி அண்ட் வின்னிங் ஸ்பீச் இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு கௌதம் கம்பீர் மென்டாரா வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும், ஸோ வின்னிங் மென்டாலிட்டி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவார். ஸோ அந்த இதை வந்துட்டு எல்லா பிளேஸ்லயுமே வந்து அவர் கொடுத்ததுனால வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபைனலி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிரேட் ஒரு கலெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த வருஷம் வந்து கப் அடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு கலெக்டிவ் எஃபெக்ட், ஒரு சிங்கிள் பிளேயர் மட்டுமே அவங்க வந்து நம்பி இருக்கல. ஸோ டீம் 11 பிளேஸ்மே வந்து ஒவ்வொரு மேட்ச்ல வந்து ஒவ்வொரு மேட்ச் பிளேயர் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க டீம் வந்து கப் அடிச்சது மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் நைட் ரைடர்ஸ். ஸோ வேற வேற வந்து நீங்க வந்து எப்படின்னா ஒரு கிராஸ் ரூட்ல இருந்தே வந்து நம்ம அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் தி பாட்டம்ல இருந்து அவங்க வந்து பர்ஃபெக்டா ரன் பண்ணிருந்தாங்க அவங்களோட அகாடமியா. ஸோ இட்ஸ் கிரேட் திங் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் தி ஐபிஎல் 2024. வாங்க கொல்கத்தா ரைடர்ஸ், வெல்கம் டு ஆண்டவரம் வரை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருக்கா உங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கவர் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டெலிகிராம் தமிழ் அண்ட் நாடுகளை பிஜே. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம், see you next video guys.